ஹலோ மீடியா கிரிக்ஸிப் இவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா நாராயணன் ஜெகதீசன். கண்டிப்பாக இந்த பேரை வந்து நம்ம யாருனாலையுமே மறக்க முடியாது. சிஎஸ்கேல பல வருடமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்த ஒரு பிளேயர். வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கடைசி ஸ்டேஜஸில் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அதில் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்காக விளையாடலை. ஈவென்டோ சிஎஸ்கே ஆனால் அவரை பேக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவர் விளையாட வைக்கிறாங்க வைக்கலைங்கிறது ரெண்டாவது பிரச்சனை. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷனில் அன்சோல்ட் ஆக விடாமல் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். பிகாஸ் தமிழ்நாடு பிளேயர், இதை தாண்டி பேக்கப் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் தோனிக்கு தேவை அப்படிங்கிறதுனால அவரை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அண்டு அதுக்கு அடுத்தபடியாக லாஸ்ட் இயர் ஐபிஎல் 2023 ஆக்ஷன் டைமில் வந்து கேகேஆர் புதுசாக பிட்டிங் வார்க்குள்ளே வந்தாங்க. ஏன்னா எப்போவுமே வந்து பேசிக் அமௌண்ட்லேயே வச்சு எடுத்துருவாங்க ஜெகதீசனை, ஓகே. ஆனால் கேகேஆர் பிட்டிங் வார்க்குள்ளே வந்தாங்க. கேகேஆர் சிஎஸ்கே அந்த பிட்டிங் வார் நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 90 lakhs வரைக்கும் அது போணுச்சுன்னு நினைக்கிறேன். க்ரோரை டச் பண்ணல, 90 lakhs வரைக்கும் போணுச்சு. அதில் சிஎஸ்கே ஒரு 85 lakhs வரைக்கும் ட்ரை பண்ணாங்க, ஐ எம் நாட் ராங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெகதீசன் கேகேஆர் போயிட்டாரு. கேகேஆரில் போப்பா, உனக்கு வாய்ப்பு கிடைக்கும்பா, அங்கேயாவது போயிட்டு விளையாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே யோசிச்சோம். கேகேஆரில் அவரை ட்ரை பண்ணாங்க, ஓப்பனராக அவரை ட்ரை பண்ணாங்க. பிகாஸ் ஸ்டேயஸ் ஐயரோட இன்ஜுரினால அவர் விளையாட முடியாதுன்னு அறிவித்த உடனே இந்தியன் பேட்டர் மேலே வந்து புஷான் பண்ணியே ஆகணுங்கிற சூழ்நிலை வர்றப்போ ஜெகதீசன் தான் மேலே ஆடினார். அவர் அதிகபட்சமாக அடித்த ரன்னே 36 ரன்னு தான் நினைக்கிறேன். எஸ் அவரை நிறையா ட்ரை பண்ணாங்க. அவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸை கம்ஃபர்டபுளாக ஆடவே முடியலை. அதுவும் இந்த வேர்ல்டு லெவல் தரமான ஃபாஸ்ட் பவுலர்ஸை அவரால் வந்து கம்ஃபர்டபுளாக ஆட முடியலை. அது ரொம்ப 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 தெளிவாக தெரிஞ்சிச்சு. டொமஸ்டிக்கில் ஒரு சூப்பர் பிளேயருங்க. தமிழ்நாடு லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல பிளேயர்ஸ் டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் வந்து ஜெகதீசன். எஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படைச்ச ஒரு பிளேயர். இந்தியன் டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் ஜெகதீசன் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு கண் இருக்குது. எப்போவுமே நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் ஓடிஐ கைண்ட் ஆஃப் பிளேயர் இவர். ஓடிஐயில் நல்லா செட் ஆகிற ஒரு பிளேயர். டொமஸ்டிக்கை பார்த்து ஓடிஐ டீம் எடுக்கிறாங்க இல்லை டெஸ்ட் டீம் எடுக்கிறாங்கன்னா ஜெகதீசன் இல்லாமலாம் எடுக்க முடியாது. பட் நம்ம ஆளுங்க ஐபிஎலும் பார்க்குறாங்க, ஓகே, அது வேறு கான்செப்ட். ஸோ ஜெகதீசனால் இந்த T20 ஃபார்மேட்குள்ளே புஷ் அப் பண்ணவே முடியல. ஆனால் டிஎன்பிஎல் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பார். டிஎன்பிஎல் அவ்வளோ அற்புதமாக விளையாடுவார். பொறுமையாக ஆரம்பித்தாலும் அவர் முடிக்கிற ஸ்டேஜ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன அப்படின்னே வந்து தெரியல. பிகாஸ் இவர் நெட்ஸில் நிறையா இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் ஆடினதுனால டொமஸ்டிக் லெவல்லையும் சரி இல்லை நீங்கள் டிஎன்பிஎல் லெவல்லையெல்லாம் அந்த பசங்களை போட்டு நொறுக்கி விட்டுடுறாரு. அதுதான் உண்மையான ஒரு விஷயம், ஓகேவா. பட் ஆனால் இவர் இன்னும் கொஞ்சம் வரணுங்க, நல்லா விளையாடணும் அப்படிங்கிற எல்லா எண்ணமும் இருக்குது. முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்து நல்லா பண்ண ஒரு கிரிக்கெட்டர் ஆப்வியஸ்லி ஹரி நிஷாந்தும் இருக்கார். ரெண்டு பேரும் ஸ்கூல் மேட்ஸ் தான், அப்பையிலேருந்து ஒன்றா ஆடிட்டு இருக்காங்க, இப்போ ஸ்டேட் மேட்ஸாக இருக்காங்க. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேயர். நான் வந்து விராட் கோலி அந்த 18 jersey நம்பருக்கு அப்புறம் ஒருத்தர் 18 jersey நல்லா பண்ணணும்னு யோசித்தேன் அப்படின்னா அது வந்து ஜெகதீசன். அட்லீஸ்ட் இந்தியாவோட ஓடிஐயில் இவரை ட்ரை பண்ணணும்னு நான் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். ஏன்னா நிறையா பிளேயர் இவருக்கு அப்புறம் வந்தவங்களாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சாய் சுதர்சன் முதற்கொண்டு இப்போ டீமில் பிக் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெகதீசனை சிஎஸ்கே எடுப்பாங்க. நான் ஆல்ரெடி வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இந்தியன் ஆப்ஷனில் கண்டிப்பாக சிஎஸ்கே தேடுவாங்க எப்போவுமே. இந்த வாட்டி அந்த ஆப்ஷனாக எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெகதீசன் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆப்வியஸ்லி வருஷம் வருஷம் ஐபிஎல் ஆக்ஷனுக்குள்ள வர்றப்போ ஜெகதீசனை சிஎஸ்கே ட்ரை பண்ணுறதும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் அமௌண்ட்லேயே வச்சு எடுக்கிறதும் ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக இருந்துச்சு. போன வாட்டி கூட 90 lakh வரைக்கும் போட்டி போட்டாங்க சிஎஸ்கே, ஓகே. அதுக்கு மேல கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே விட்டாங்க. இந்த வாட்டி மறுபடியும் பேஸ் அமௌண்ட்ல தான் அவர் கிடைப்பாரு. ஏன்னா எந்த டீமும் அவரை ட்ரை பண்ண மாட்டாங்க. பேக்கப் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு டொமஸ்டிக் லெவல்ல நல்லா பண்ணி அவங்களுக்குள்ளதான் மற்ற டீம்ஸ் போவாங்க. ஸோ மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெகதீசன் ஃபார் சிஎஸ்கேங்கிறது கன்ஃபார்ம். ஏன்னா ஃபர்ஸ்ட்லி வந்து நிறைய சிஎஸ்கேக்காக டீமோட இருந்திருக்காரு, ஒரு சில மேட்சஸ் ஆடி இருக்காரு. இது ரெண்டு விஷயம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு பையன், ஓகே. என்னைக்குமே அந்த ஒரு லோக்கல் கனெக்ட் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு பிளேயராவது இருக்கணும்னு சிஎஸ்கே விரும்புவாங்க. ஸோ அதனால வந்து தமிழ்நாட்டு பையன், ஸோ டெஃபினெட்லி அவரை எடுத்து போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குன்னு யோசிப்பாங்க. அகைன் அண்ட் அகைன் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அவர் உள்ள வந்தாலும் சான்சஸ் கிடைக்காது. அடுத்த ஃபியூ இயர்ஸ் வேணா ஸ்டிக்கான் பண்ணி இருக்கலாம் சிஎஸ்கேல, அவ்வளவுதான். பட் பார்க்கலாம், ஏதாவது ஒரு டீம் எடுத்து எங்கேயாவது ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்களான்னு தான் யோசிக்கணும். பட் ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கதவை வந்து சும்மாலாம் தட்டிக்கிட்டு இருக்காதுங்க. கேகேஆர்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சுங்க, மொத்தத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டாரு. பட் ஆனால் நம்ம சொல்ல முடியாது, பிளேயர்ஸுக்கு அப்படிதான் அமையும். பட் பார்க்கலாங்க, மறுபடியும் எப்பயாவது ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கதவை தட்டுதான்ட்டு. சீரியஸ்லி ஒரு சில பிளேயர்ஸ் நல்லா பண்ணாதப்பையும் அவங்களுக்கு பெருசாக ரெகனைஸ் கிடைக்காதப்பையும் நமக்கு மனசு வலிக்கும்ல. ஜெகதீசன் அப்படி தான், 26 வயசுக்கிட்ட ஆயிடுச்சு, ரொம்ப வருஷமாக டொமஸ்டிக் ஆடிட்டு இருக்காரு, ரொம்ப வருஷமாக ஐபிஎல் சர்க்கியூட்டில் இருக்காரு. பட் இன்னமும் அவரோட பொட்டன்ஷியலை ப்ரூவ் பண்ண முடியலையே பெரிய பெரிய காம்படிட்டிவ் கிரிக்கெட்லன்னு நினைக்கிறப்ப தான் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. எஸ் உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சிஎஸ்கேக்குள்ளே அகைன் அவர் வந்தால் எப்படி இருக்கும், எங்கேயாவது ஃபிட் அன் பண்ணலாமா இல்லை பேக்கப்பாக வச்சுக்கலாம் ப்ரோ, இல்லை ப்ரோ இந்த டீமுக்கு இவர் கண்டிப்பாக தேவைப்படுவாருங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோணுனா கூட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.